பைபிள்ல சிந்திக்க சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை இப்ப நம்ம குர்ஆன்ல சொல்றோம்ல, ஒரு அதாவது எல்லாம் சொல்றான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கூட சொல்றாங்க விடாதீங்க, நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய வாதத்துக்கு வந்து நீங்க எது இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்போ பைபிள் அதாவது சிந்திக்க சொல்லி மக்கள் சிந்திக்காம இருக்கிறது நம்ம எடுத்துக்காட்டுற மாதிரி ஏதாவது வாதம் இருந்தா எடுத்துக்கிறது அதாவது வாதம். அதாவது வந்து சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னா, திருமறை குர்ஆன் இப்படி நம்ம சொல்லும் பொழுது இதை நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க ஆய்வு செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துறான். வழக்கது எஸ்ர்னல் குர்ஆன் அலி திக்ரி ஃபஹல்மி முதக்கீர், இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு மிக லேசானதாக ஆக்கியிருக்கிறோம், இதிலிருந்து சிந்தித்து படிப்பினை பெறுவர் உண்டா என்று சொல்லி அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அதே மாதிரி வந்து குருடரை போலவும் செவிடரை போலவும் இது மேல விளாதீங்க, நீங்க வந்து ஆய்வு செய்து பின்பற்றுங்க என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அஃபலா யத்தத்தப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது என்று சொல்லி அல்லாஹ் வந்து கேள்வி எழுப்புறான். இப்ப சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னா, பைபிள்ல இந்த மாதிரி வந்து சிந்திக்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்படிலாம் இல்லைன்றதற்கு ஆதாரமாக நம்ம ஏதாவது ஒரு மேற்கோள் காட்டலாமா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்கறாங்க. ஒட்டுமொத்த பைபிளுமே நீங்க படிச்சீங்கன்னா சிந்திக்க கூடாதுன்னு தான் சொல்லணும், சரியா? ஏன்னா வந்து சிந்திக்கிற மாதிரி உள்ள ஒரு தோரணையில பைபிளை படித்தவர்கள் எல்லாம் கிறித்தவத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. நீங்க எடுத்து பாருங்க, அந்த பைபிள் சொல்லக்கூடிய போதனைகளையும் கிறித்தவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா கேள்வி கேட்டு காரணம் பண்ணோன்னு என்ன செய்வாங்கன்னா, எங்க விசுவாசத்துல நீங்க குறை காணக்கூடாது, இது எங்களுடைய விசுவாசம், இந்த விசுவாசத்துல நீங்க எதிர்க் கேள்வி கேட்காதீங்க என்றுதான் போய் நிக்குமே ஒழிய சிந்திக்க கூடிய திறன் இருக்காது, சிந்திக்க கூடாது என்பதுதான் அவங்களுடைய கொள்கை. அதை வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கணும் அப்படின்னா அப்படி சிந்தித்து இருந்தால் அதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க, அப்படி உண்டான ஒரு வாய்ப்பு வந்து அதுல தூண்டப்பட்டிருக்குமே, ஆனால் அப்படி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்ப நம்ம இத்தனை சொல்றோம்ல, அஃபலாயத்தது பருவங்கள் குர்ஆன், இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, அவங்களுடைய இதயத்தில் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனா சூரத்துல் கமர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தில் 50வது அத்தியாயத்தில் வழக்கது எஸ்ர்னல் குர்ஆன் அலி திக்ரி ஃபஹல்மி முதக்கீர், இந்த திருமறை குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு மிக லேசானதாக ஆக்கி இருக்கின்றோம், சிந்தித்து படிப்பினை பெறுவர் உண்டா நல்லா கேட்கிறான்ல. இது ஒரு தடவை வரல, ஒவ்வொரு செய்தியும் சொல்லிட்டு திரும்ப 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 கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முறை அந்த வசனம் வரும். ஒரே அத்தியாயத்துல ஒரு செய்தியை சொல்லுவான்ல, சொல்லிட்டு சிந்திக்க மாட்டீங்களா, அடுத்த செய்தியை சொல்லிட்டு சிந்திக்க மாட்டீங்களா. இந்த மாதிரி ஒட்டுமொத்த பைபிள்லையும் நீங்க சிந்திச்சு ஆய்வு பண்ணி இதை பின்பற்றணும் ஒண்ணு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. மாறாக என்னத்தை சொன்னாலும் நீ ஏத்துக்கிறன்னு தான் இருக்கு. ஆடையில குஷ்டம் வரும்னு சொல்லணும், ஏத்துக்கிறது தான் ஆகணும், வேற வழியே இல்லை. கேள்வி கேட்டுறாரு, கேள்வி என்னத்தையாவது கேட்டா நடக்கிறதே வேற என்ற அடிப்படையிலையும் இப்படித்தான் இவர்களுடைய எல்லா வசனங்களும் அமைந்திருக்கின்றது என்பதை நாம வந்து பைபிள் சொல்லக்கூடிய அந்த போதனையிலிருந்து நீங்க கேட்கலாம். பைபிள்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு போதனையும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே எதை பத்தி நீ சிந்திச்சிடாது, அப்படி சிந்திச்சீங்கன்னா டேஞ்சரு. எந்த அளவுக்குன்னா இதன் நடைமுறையிலேயே பார்த்தோம். இந்த ஒரு பாதிரியார் இடத்துல போய் நாம வந்து விவாதம் சம்பந்தமா பேச போயிருக்கும் பொழுது அவர் வந்து பைபிள்ல நம்ம கேட்கிறோம், அந்த வெட்டுவாங்கனியில இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார்கிட்ட போய் பேசுறோம். பேசும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறோம், இந்த மாதிரி பைபிள்ல இருந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு பாஸ்டர், எங்களுக்கு அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும், ஒரு அமர்வு ஒண்ணு வச்சுக்கிறலாம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க, எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். உடனே அவர் சொல்றாரு, எனக்கும் நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்றாரு. உங்களுக்கும் நிறைய சந்தேகம் இருக்கா, என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா நான் பைபிள் படிக்கும் போது எனக்கு எக்கச்சக்கமான சந்தேகம் வந்துச்சு, இதெல்லாம் இறைவன் சொல்லியிருப்பாராண்டு, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது சந்தேகம் வரதுல கோடு கோடா போட்டு வச்சிருக்கேன், அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க என்று சொல்லி பைபிள் எடுத்துக்கிட்டார். வெறும் கோடா இருக்கு நிறைய. அப்போ வந்து பாஸ்டர் இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது அப்படின்னையும், நான் விட மாட்டேனே, நான் கேட்பேன், சிந்திக்க சொல்லிதாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் கேட்பேன், மறுமையில நான் இருந்த பிறகு என்னுடைய இறைவன் என்னை எழுப்பும் பொழுது நான் வந்து நீ எப்படி இந்த வசனத்தை வச்ச என்று சொல்லி நான் அவர்கிட்ட இப்படியே சொன்னாரு, நான் இறைவனத்துல கேட்பேன், கேட்காம விட மாட்டேனே அப்படின்ற. அப்பனா என்ன அர்த்தம்னா, என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா, எதை பத்தி நீ கேட்டுறாத, எதை பத்தி நீ சிந்திச்சிடாத, சிந்திச்சனா நீ தொலைஞ்ச என்ற அடிப்படையில தான் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க போய் சொல்லி கார்னர் பண்ணுங்களேன், இதை பத்தி நாங்க பேச மாட்டோம், இதை பத்தி நாங்க இடத்துல கேட்காதீங்க என்று சொல்லி வச்சிருவாங்க, அதுதான் அவர்களுடைய கடைசி பதிலா இருக்கும் அப்படின்னா அதுக்கு உண்டான பதில்.